ஸ்ரீ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்குள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை எக்கனாமிக் டைம்ஸ் வந்து செய்தியாக வெளியிட்டிருக்காங்க அது என்ன தகவல் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேபி வந்து அவங்க விரைவிலேயே வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அடுத்தது இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா பிட்காயினுடைய அடுத்த மூவ் என்ன ப்ரைஸ் வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்கறக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்டி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிக்ராமில் தான் போஸ்ட் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க விட்காய் என்னுடைய சிச்சுவேஷன் நெக்ஸ்ட் மூவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற சப்போர்ட் லெவல் இதுவே வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் தான் இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு இருக்காங்க மோஸ்ட்லி எல்லோரும் சொல்கிறது இந்த அறுபதாயிரம் அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கீழே போகாது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து மறுபடியும் அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறு இரநூறு அப்படிங்கிறது போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதான் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போ பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி கூகாயின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்களோ எகெயின் அதே மாதிரி பினான்ஸ் வந்து வரப்போறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து எக்கனாமிக் டைம்ஸ் வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க அவங்க சொல்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பெனால்ட்டியாக ரெண்டு மில்லியன் டாலர் வந்து கட் பே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக பே பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐ உடைய கண்ட்ரோலுக்கும் கீழே தான் எல்லா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸும் உள்ளே வர்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதனால் ஃபர்ஸ்ட் கூக்காயின் வந்து அப்ரூவல் வாங்கினாங்க அடுத்ததாக வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான பினான்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க நம்ம எல்லோருமே ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு ஸோ அது கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு பிஎம்எல்ஏவுடைய ஒரு விதிமுறைகளின் கீழ் வந்து இவங்க கொண்டு வரப்படுறாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படிங்கிறது பினான்ஸுடைய உடைய ஆடியன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ட்ரேடிங் வேல்யூம் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலருக்கும் மேலே வந்து ட்ரேட் இருக்குது மொத்தமாக அப்படி பார்க்கும்போது உலக அளவில் இருக்கிற ட்ரேடிங் வேல்யூம்லையும் இருபத்தஞ்சி சதவீதம் பினான்ஸ் வச்சுருக்காங்க தான் தகவலாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் கண்ட்ரோலை வச்சுருக்காங்க அடுத்த கட்டமாக பினான்ஸுக்குள்ளே இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகம் நாலு பில்லியன் டாலர் மதிப்பிலான கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் வந்து இந்தியன் உள்ள இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு தொண்ணூறு சதவீதம் மார்க்கெட்டை வந்து அவங்க தான் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுக்குறாங்க தொண்ணூறு சதவீதம் மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட மோஸ்ட்லி வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டடான எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேம் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து ஏன் ரெண்டு மில்லியன் டாலர் வந்து பெனால்ட்டியாக பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் செயல்பட்டுகிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்குள்ளேயும் செயல்பட்டுகிட்டு இருந்தாங்க யார்கிட்டையுமே ஒரு பர்சன்டேஜ் டிடிஎஸ் அப்படிங்கிறத பிடிக்கலை ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ரெண்டு மில்லியன் டாலர் அப்படிங்கிறது பெனால்ட்டியாக போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஸோ அது ரீசனபுளான ஒரு தான் அதனால் வந்து ஈஸியாக அவங்க பே பண்ணிவிட்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக வந்து வர போகிறாங்க ஒரு தகவல் தான் இல்லைன்னா எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து இந்த மாதிரியான செய்திகள் வராது அப்படி அவங்க கொடுத்துருக்குற தகவல் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூகாயினில் நம்ம பார்த்துருப்போம் அந்த கூகாயின் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுங்கிறவங்க இப்போது இந்தியன் எக்ஸ்சேஞ்சை கன்வெர்ட் ஆகிட்டு உள்ள இந்திய நியூஸஸ் வந்து உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க இந்த பினான்ஸ் வந்து பேன் பண்ண காரணத்தினால இடைப்பட்ட காலத்தில் காயின் டிசிஎக்ஸு வசீரக்ஸ் இந்த மாதிரியான இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பர்சன்டேஜுக்கும் மேலே உள்ள ட்ரேடிங் வேல்யூம் வந்து உள்ளே இன்க் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது இது உள்ளே வந்தாங்க அப்படின்னா டிடிஎஸ் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி கூக்காயின்ல என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியான மெத்தட் தான் ஒரு கிரிப்டோ டு ஐயன்ஆராக வந்து பை பண்ணும்போது டிடிஎஸ் அப்படிங்கிறது கிடையாது செல் பண்ணும்போது ஐயன்ஆராக நீங்கள் இதில் வந்து செல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் டிடிஎஸ் இதுவே கிரிப்டோ டு கிரிப்டோ நீங்கள் ஸ்டேபிள் காயினாக இருந்தால்கூட யூஸ்டிடியாக இருந்தால் கூட கூட நீங்கள் வந்து பை பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ் டிடிஎஸ் செல் பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ் டிடிஎஸ் வந்து பே பண்ணணும் இதுவே பி டு பியில் வந்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா கிடையாது டிடிஎஸ் செல் பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம பே பண்ணணும் ஸோ இனி வரப்போகிற நாட்களில் எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவுக்குள்ளே அப்ரூவல் வாங்கிட்டு உள்ளே வந்தாலுமே டேக்ஸுங்கிறது நம்ம பே பண்ணி தான் ஆகணும் அந்த பர்சன்டேஜ் ரேஷியோ ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதாவது ப்ராஃபிட்டில் தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லா கிரிப்டோ ட்ரேடர்ஸ்க்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டு சிந்திக்கும் முறை வந்துட்டு கொள்ளுது நான் உங்கள் தாம் நன்றி